அனைவருக்கும் வணக்கம் அறிஞர் அண்ணாவின் பெருமைகளை பற்றிய ஒரு சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த மேடை பேச்சாளர் ஒரு ஆற்றல் மிக்க எழுத்தாளர் திரைப்படத்துறையிலும் நாடகத்துறையிலும் கொடிகட்டி பறந்த ஒரு வசனகர்த்தா அன்னை தமிழகத்தை ஆட்சி செய்கின்ற அளவுக்கு அதிகாரம் படைத்த முதலமைச்சர் இந்நாட்டு இங்கர் சாலைன்றும் தென்னாட்டு பெருநாசா என்றும் பெரியாரால் பாராட்டப்பட்டவர் அப்படிப்பட்ட பெருமைக்குரிய அண்ணா ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனமுண்டு என்ற உன்னத தத்துவங்களை எல்லாம் இந்த உலகுக்கு தந்த பெருமகளார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வகித்திருந்த காலகட்டம் அமெரிக்காவினுடைய புகழ்பெற்ற பல்கலைக்கழகமான ஏல் பல்கலைக்கழகம் அறிஞர் அண்ணா அவர்களை தமிழகத்தினுடைய கீர்த்தி முதலமைச்சர் அண்ணா அவர்களை அழைக்கிறது எங்கள் பல்கலைக்கழகத்தில் நடைபெறுகின்ற நிகழ்ச்சியில் நீங்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள வேண்டும் ஒரு சிறப்பு சொற்பொழிவை தர வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறது தமிழகத்தின் தலைமகன் தமிழ் தாய் இந்த தவப்புதல்வன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த ஏழு பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று அமெரிக்காவுக்கு வருகிறார் அங்கே நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளே கலந்து கொண்டு ஒரு சிறப்பு சொற்பழிவை தருகிறார் திருக்குறளின் பெருமையை பற்றிய சிறப்பு சொற்பொழிவு ஆங்கிலத்தில் எங்கள் தமிழ் இலக்கியத்தில் எத்தனையோ போற்றுதலுக்குரிய நூல்கள் இருக்கின்றது இங்கே அகத்தியம் உண்டு தொல்காப்பியம் உண்டு அகனாரூர் உண்டு உண்டு பத்து பாட்டும் எட்டு தொகையும் உண்டு கலித்தொகை உண்டு கலிங்கத்து பரணி உண்டு சங்கத்தமிழ் பாடல்கள் பல உண்டு இங்கே சிலப்பதிகாரமும் சீவக சிந்தாமணியும் மணிமேகலையும் உண்டு எத்தனை நூல்கள் இருந்தாலும் எங்கள் திருக்குறளுக்கு நிகரான நீதி நூல் தமிழ் இலக்கியத்திலும் இல்லை நாங்கள் கற்றுத் தேர்ந்த எந்த மொழியிலும் திருக்குறளுக்கு நிகரான நீதி நூல் இல்லவே இல்லை என்று அண்ணா அவர்கள் ஆங்கிலத்தில் அற்புதமான ஒரு ஒரு உரையை தருகின்றார்கள் அண்ணா அவர்கள் உரை நிகழ்த்தி முடிவுற்றவுடன் அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்த ஒரு மாணவன் அந்த ஏழ் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் எழுந்து நின்று அறிஞர் பெருந்தகை அவர்களே நீங்கள் தமிழ் மொழியை தாய்மொழியாக கொண்டிருந்தாலும் ஆங்கிலத்தில் அற்புதமான ஒரு புலமை பெற்றிருக்கின்றீர்கள் ஆங்கிலத்தில் இவ்வளவு புலமை பெற்ற உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியுமா கொஞ்சம் ஆணவத்தில் கேட்குறான் அடக்கத்துக்கு பெயர் போன அண்ணா அவர்கள் அவை அடக்கத்துடன் பதில் சொல்லுகின்றார்கள் தம்பி உன்னுடைய கேள்வி எதுவென்று தெரிந்தால் நான் அதற்கான பதிலை தர முயற்சி செய்கிறேன் அந்த மாணவன் கேள்வி கேட்குறான் பாருங்கள் ஆங்கிலத்தில் முதல் நான்கு எழுத்துக்கள் ஏபிசிடி இந்த நான்கு எழுத்துக்களும் இடம்பெறாத நூறு ஆங்கில வார்த்தைகளை உங்களால் சொல்ல முடியுமா அண்ணா அவர்களுக்கு உடனடியாக இந்த கேள்விக்கு பதில் சொல்ல தெரியும் அடுக்கடுக்காக நூறு ஆங்கில வார்த்தைகளை அடுக்கி காட்ட அண்ணாவால் முடியும் ஆனால் அண்ணா சொல்கிறாரு தம்பி நீ என்கிட்ட ஒரு கடினமான கேள்வியை கேட்டிருக்க இந்த கடினமான கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா நான் எளிமையாக ஒரு கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லணும் என்ன கேள்வி ஆங்கிலத்தில் சைபர் முதல் தொண்ணூத்தொம்பது வர சீரோ முதல் நைன்டி நைன் வர உன்னால் பிழை இல்லாமல் சொல்ல தெரியுமா என்ன சார் நீங்கள் இது ரெண்டாம் வகுப்பு மாணவனை கேட்டால் அவன் சொல்லுவானே நான் பல்கலைக்கழகத்தினுடைய மாணவன் எனக்கா சொல்ல தெரியாது அப்படின்னா சரி நீ பிழை இல்லாமல் சொல்லி பார்க்கலாம் இருந்து நைன்டி நைன் வர பிழை இல்லாமல் சொல்லணும் அவன் ஆரம்பிக்கிறான் பாருங்கள் சீரோ ஒன் டூ த்ரீ வரிசையாக சொல்லிக்கிட்டே வரான் நைன்டி சிக்ஸ் நைன்டி செவன் நைன்டி எயிட் நைன்டி நைன் இந்த மாணவனுக்கு மூச்சு வாங்கிவிட்டது இப்போது அண்ணா பேசுகிறார் எந்த அண்ணா இரண்டாவது உலகத் தமிழ் மாநாட்டை சென்னை மாநகரத்திலே நடத்தி காட்டி தமிழனின் பெருமையை தமிழ் இனத்தின் பெருமையை தமிழ் மொழியின் பெருமையை உலக அரங்கில் உயர்த்தி காட்டினாரே அந்த அண்ணா பேசுகிறார் தம்பி இப்போது நீ மூச்சு இறைக்க நூறு ஆங்கில வார்த்தைகளை சொன்னாயே சைபர் முதல் தொண்ணூத்தொம்பது வர சீரோ முதல் நைன்டி நைன் வரை நூறு ஆங்கில வார்த்தைகளை சொன்னாயே அதில் எந்த வார்த்தையிலாவது நீ கேட்ட அந்த ஏபிசிடி நான்கு எழுத்துக்களும் இடம் பாரு இருக்கவே இருக்காது அப்போது கேள்வி கட்ட மாணவின் வாயாலேயே அதற்கான பதிலையும் சொல்ல வைத்து அந்த அரங்கத்தில் அமர்ந்திருந்த அத்தனை பேருடைய பாராட்டுதலையும் அண்ணா பெற்றார் இன்னும் ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு வகுப்பறையிலே ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் எல்லா மாணவர்களும் விழித்திருந்து அந்த ஆசிரியர் சொல்லுகின்ற பாடத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரே ஒரு மாணவன் மட்டும் தூங்கி கொண்டிருக்கிறான் ஆசிரியர் பார்த்துட்டார் டேய் என்னடா நான் கஷ்டப்பட்டு பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன் நீ தூங்கிகிட்டு இருக்கியான்னு சொல்லி அந்த அந்த மாணவனுக்கு ரெண்டு அடி கொடுக்குறார் அந்த மாணவன் சொல்கிறேன் ஐயா நான் தூங்குறேன் ஐயா அப்படின்னு என்னடா போய் சொல்கிற நான் கண்ணார பார்த்தேன் நீ தூங்கிட்டுலாம் இருந்த எல்லாரும் முடிச்சிருந்து பாடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கா நீ தூங்கிகிட்டு இருந்தேன்னு சொல்லி அந்த மாணவனை அடித்து ரெண்டாவது அடி கொடுத்து வெளியே விட்டாச்சு இப்போது அந்த ஆசிரியர் அந்த வகுப்பறையிலே கண்வழித்து பாடத்தை கேட்டுக்கொண்டிருந்த மாணவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் அவர் இதுவரைக்கும் நடத்தின பாடத்தில் இருந்த ஒரு கேள்வி ஒரு மாணவனுக்கும் அதுக்கு பதில் சொல்ல தெரியலை வெளியே நின்ன மாணவன் சொல்கிறான் ஐயா இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறேன் ஆசிரியருக்கு மீண்டுக்குவம் வருது எல்லாமே முடிச்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தவனுக்கு பதில் சொல்ல தெரியலை நீ தூங்கிக்கிட்டு இருந்தவன் எப்படிடா சொல்ல போட ஐயா எனக்கு ஒரு வாய்ப்பு தாங்க நான் இதுக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு அந்த மாணவன் சொல்லுகிறேன் சரி சரி வந்து சொல் சொல்லி தொலை சரியான கேள்விக்கு சரியான பதிலை அந்த மாணவன் சொல்கிறான் ஆசிரியருக்கு ஆச்சரியம் எப்படிடா நீ தூங்கிட்டுலாம் இருந்த நீ எப்படிடா இதுக்கு பதில் சொன்ன அப்படின்னு கேட்குறாரு அந்த மாணவன் சொல்கிறான் ஐயா நான் தூங்கவில்லை நான் கண்ணை மூடிக்கொண்டு உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டே இருந்தேன் நீங்கள் பாடம் நடத்துகிறத நான் முடிச்சிருந்து பார்த்தேம்னா ஒரு என் கவனம் செதறும் அதனால் நான் கண்ணை மூடிக்கிட்டு நீங்கள் சொன்னதை மு ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தேன் அதனால் நான் தூங்குறேன் சார் அந்த ஆசிரியருக்கும் வெட்கமாக போய்விட்டது ஆனால் அந்த மாணவன் தூங்கிக் கொண்டிருந்த அந்த மாணவன்தான் எதிர்காலத்தில் ஒரு மேடை பேச்சாளனாக ஒரு ஆற்றல் மிக்க எழுத்தாளனாக துறையிலும் நாடகத்துறையிலும் கொடி கட்டி பறந்த ஒரு வசனகர்த்தாவாக அன்னை தமிழகத்தை ஆட்சி செய்கின்ற அளவுக்கு அதிகாரம் படைத்த முதலமைச்சராக பேரறிஞர் அண்ணாவாக உருவானான் என்ற செய்தியை உங்களிடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னொரு செய்தி பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் பெருந்தலைவர் காமராஜருக்கும் இடையிலே உள்ள ஒரு நட்புறவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்த ஒரு ஒரு கல்லூரி மாணவன் விருதுநகர் சீனிவாசன் என்ற ஒரு இளைஞனால் பெருந்தலைவர் காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார் இது எல்லோருக்கும் தெரியும் அறுபத்தி ஏழில் நடந்த ஒரு சம்பவம் ஆக பெருந்தலைவர் காமராஜரை தோற்கடித்தது திராவிட முன்னேற்ற கழகங்கிற ஒரு அரசியல் கட்சி அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் நான் சொன்னல ஏல் கப் ஏல் பல்கலைக்கழகத்தினுடைய அழைப்பை ஏற்று போனார்னு அமெரிக்காவுக்கு அங்கே வச்சு அண்ணா அவர்கள் கேட்கிறார்கள் நான் அமெரிக்க அதிபர் நிக்சனை சந்திக்க விரும்புகிறேன் ரெண்டு நிமிஷம் எனக்கு வாங்கி தாங்கன்னு கேட்குறாரு அமெரிக்க அதிபர்த்த அந்த அதிகாரிகள்லாம் போய் சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்க அதிபர் நிக்சன் டைம் கொடுக்கலை ஏமாற்றத்தோடு அண்ணா அவர்கள் நாடு திரும்பி ஆயிற்று காலம் மாறுமல்லவா அமெரிக்க அதிபர் நிக்சன் இந்தியாவுக்கு வருகிறார் இந்தியாவுக்கு வருகிற போது அதிகாரிகளை அழைத்து பேசுகிறார் இந்தியாவில் ஒரு தலைவர் இருக்காராம பேர் காமராஜாம அவர் இரண்டு முறை பிரதமர் பதவியை வேண்டாம் என்று விட்டு தள்ளினாராம வேற ஆடுக்கு விட்டு கொடுத்தாராம அந்த தலைவரை நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு நிக்சன் சொல்கிறாரு என்ன அன்பு தோழர்களே அதிகாரிகள் பறந்து போகிறாங்க காமராஜர்கிட்ட எந்த நிக்ச எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமெரிக்காவுக்கு போகும்போது ரெண்டு நிமிஷம் அவருக்கு டைம் கொடுக்காத அந்த நிக்சனை நான் சந்திக்க விரும்பலை போய் சொல்லுங்க சந்திக்கவே இல்லை காமராஜர் அந்த நிக்சனை சந்திக்கலை ஏன் தெரியுமா எங்கள் தமிழ்நாடு முதலமைச்சரை நீ சந்திக்க விரும்பல ஒன்றே ஆண்டா நான் சந்திக்க போகிறேன்னு சொல்லி அந்த அளவுக்கு தன்னை தோற்கடித்த திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமைக்கு அவர் அவர் அடிபணிந்து நின்றார் இந்த செய்தியையும் உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன் அதே நேரத்தில் இன்னொரு செய்தி அறுபத்தி ஏழில் அண்ணா காமராஜர் தோற்கடிக்கப்படுகிறார் விருதுநகரில் அடுத்தாப்பில் குமரி மாவட்டத்தில் ஒரு இடைத்தேர்தல் வருகிறது நேசமணி அவர்கள் இறந்தபோது இங்கே இடைத்தேர்தல் அந்த தேர்தலில் மத்தியாஸ் டாக்டர் மத்தியாஸ் சுதந்திரா கட்சி சார்பில் போட்டியிடுறாரு அன்றைக்கு ஆளுங்கட்சியில் இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து அமைச்சர்களும் இங்கே முகாமிட்டு இருந்தாங்க கருணாநிதி நெடுஞ்சலியே அன்பழகன் அவ்வளோ பேருங்க முகாமிட்டு அந்த காமராஜரை தோற்கடிப்பதற்காக முகாமிட்டு இருந்த நேரத்தில் அண்ணா அவர்கள் சொன்னார்களாம் நான் காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய குமரி மாவட்டம் செல்ல மாட்டேன் அண்ணா பிரதம முதலமைச்சர் மற்ற அமைச்சர்களெல்லாம் வந்தாலும் அண்ணா அவர்கள் அன்றைக்கு அந்த அந்த தேர்தலில் காமராஜரை ஏற்று பிரச்சாரம் பண்ணதுக்கு வரவே இல்லைங்கிறது ஒரு வரலாற்று செய்தி இந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு இப்படி அண்ணா அவர்களும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களும் நெருக்கமாகத்தான் இருந்தார்கள் என்பதையும் உங்களது மேலான கவனத்துக்கு கொண்டு வருவதோடு இன்னும் 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 நிறைய செய்திகளை சொல்வதற்கு நேரம் இல்லாத காரணத்தினால் இத்தோடு கொள்கிறேன் நன்றி வணக்கம்